புதுசா இருக்கு. ஐயோ எங்க போறது தெரியலையே. ஒரு போனை போட்டுருவோம். ஹலோ, வந்துட்டேன் எப்பா. எப்பா சாமியில வந்துட்டேன்ப்பா. எங்கப்பா எங்க பாக்குறேன்? உங்க ஊர் நினைச்சேப்பா. சென்னைப்பா, டிராபிக்ல மாட்டிட்டேன்ப்பா. ஏப்பா இது எங்க இருக்குன்னே தெரியலப்பா. ஊரும் தெரியல, பேரும் தெரியல. ஏப்பா எப்பா கொஞ்சம் சீக்கிரமாப்பா. இந்த வந்துடும்ப்பா. கொஞ்சம் ஒண்ணும் இல்ல, கேட்ல மாட்டிட்ட. ட்ரெயின் போயிச்சு, ஓபன் பண்ணிட்டாங்க. வந்துட்டேன் வந்துட்டேன். சரிப்பா, சரி டீ சாப்பிடுறப்பா. எவ்வளவு கூட்டம், இவ்வளவு கடைகள் இருக்கு, இவ்வளவு கடை இருக்கு. ஒரு டீ கடையை கூட காணோம். எங்க என்ன ஊரியா இது? டீ கடைய காணும். ஓ, இந்த ஊர்ல டீ கடை எவ்வளவு பெருசா கட்டி வச்சிருக்கானுங்க? டீ போன என்ன டீ வேணா? என்ன டீயா? டீனா என்ன டீ வேணா? ஆரஞ்சு டீ இருக்கு, லெமன் டீ இருக்குது, பைனாப்பிள் டீ இருக்குது, பிளாக்பெரி டீ வரைக்கும் இருக்குது. உனக்கு என்ன டீ வேணா? ஆ, இவ்வளோ சொல்ற. சாதாரணமாக டீ போனேன். சாதா டீ வேணுமா? அதுக்கு இவ்வளோ பேச்சு. ஓர் பண்ணு. ஏன் ஊருக்கு புதுசா இருந்தா டீ தர மாட்டாங்களா? என்ன ஆறாவது டேரிங் அவுட்டு ஃப்ளட் வாட்டர் ஃபாஸ்டர். நியூஸ் பேப்பரை திறந்தாலே ஒரே பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. சென்னையில வெள்ளமா? ஆமா, தண்ணி போற இடத்துல வீடு கட்டினா வெள்ளம் வராம என்ன பண்ணுமா? ஊருக்குள்ள குப்பையை கூட சொன்னா தண்ணி போற இடத்துல எல்லாம் குப்பையை கொட்டி வச்சிருக்கானுங்க. நல்ல ஏரியாவா பார்த்து வீடு கட்ட சொன்னா, ஏரியா பார்த்து வீடு கட்டினா தண்ணி நிக்காம என்ன பண்ணுவான்? ஆரோக்கியம் வேற போன் பண்ணிட்டான். செம்ம டிராபிக், பிரிட்ஜ் வேற கட்டின்னு இருக்கான். இங்கே தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. இந்த இடத்துல தான் எங்கே இருக்கிறான்? ஐயோ, இங்கே திட்டிக்கிறது தான் சொன்னான்னு ஒரு வேலை. ஆ, கரெக்டு, இங்கே தான் கட்டி கடை தான் சொன்னானு. ஆமாம், அதோ இருக்கான். ஏ ஆரோக்கியசாமி, ஏய் ஏ சாமியே, அப்போ கண்டு வச்சு வர. எப்படியா இருக்க பாத்து? தண்ணி ஜனங்க இவ்வளவு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இன்னைக்குதான் ஏதோ கொஞ்சம் நேரம் சைக்கிள் வர்றதால வழி இருக்கு. சரிதான், சரிதான். இனிமே எல்லாம் சைக்கிள் தான் போல. பெட்ரோல் ரேட் ஏறி போச்சுல. சரி, அதை விடியா. அப்புறம் வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க? அதான் ஃபைன் மேன். அப்புறம் உங்க வீட்டுல எல்லாரும் ஃபைனா? எல்லாம் நல்லா இருக்காங்கய்யா. அப்புறம் வாட் மேட்டர் சென்னை பக்கம்? அடே, நம்ம கிறிஸ்துமஸ் பண்டிகை வருது இல்ல? ஆமா, அதான் துணி எடுக்க வந்துட்டேன். ஏன் மேம், உங்க ஊர்ல ஒரு நாலு பேர் டிரெஸ் எடுக்க கடை இருக்காதா? நாலு பேர் சொல்லிட்டேன், ஊருக்கே எடுக்கணும்ல. கிறிஸ்துமஸ்க்கு நம்ம ஃபேமிலி மட்டும் தான் எடுக்க போறோம். நீ என்ன ஊருக்கு எடுக்கிறா? பஞ்சாதி எடுக்கணும், மாமனா இருக்கு, மாமியா இருக்கு, கொழுந்தியா இருக்கு, நாத்தரா இருக்கு, எல்லாம் எத்தனை பேருக்கு எடுக்கணும்? கல்யாணம் என்ன பண்ண போறீங்களா கிறிஸ்துமஸ்? இதுக்கே எப்படின்னா கடை விட்டு விருந்து வைப்போம்ல. ஆமா, ஐயோ, ஒரு திருவிழாவே நடக்குமா? என்ன, சரி நீங்க என்ன பண்ண போறீங்க? நாங்களா? சென்னையில வந்து கிறிஸ்துமஸ் செலிபிரேஷன் வேற மாதிரி. பைக் எடுத்தோமா, சாண்டா உக்காரச்சுமா, அப்படியே கேர்ள் ஃப்ரெண்ட் உக்காரச்சுமா, ஈஸியா இருப்பாங்க. போனா அப்படியே பீச், பார்க், நைட் பப், வைன், கேக், இதுதான் செலிப்ரேஷனே. நீ வந்து என்ன கடா வெட்டி நீயே சமைச்சு சாப்பிடு. நான் ஆர்டர் பண்ணா ஃபுட் வருமா? நீ எது 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 ஆர்டர் பண்ணா? ஆமா, இது சாப்பாடு தேடி வருமா? ஆமா. நீயா இப்படி சொல்ற? அப்புறம் என்ன, ஃபுட் சாப்பிட்டு அப்படியே கேர்ள் ஃப்ரெண்ட் கூட ஜாலியா சுத்துவோம்ப்பா? எங்க கேர்ள் ஃப்ரெண்ட் ஜாலியாவா? ஆமா. வெளியே வர மாட்டாங்க. தெரியுமா, இருட்டுக்கப்புறம் வெளியே போவோம். இருட்டுறது மாதிரி வெளியே போனா நல்லா இருக்காது. இருட்டுக்கு அப்புறம் தான் ஃபன்னா இருக்கும், செமையா இருக்கும். சரியா, நம்ம சகிரா மாதிரி இல்ல? ஆமா. ஏ வா,
பண்டிகை கிறிஸ்துமஸ் பண்டிகை வருது இல்ல சரி அதான் அப்படியே வந்து எனக்கு அப்படியே துணி எடுத்துக்கலாம் என்ன பண்ண போறாரு கேளு கிறிஸ்துமஸ்க்கு அதாவது அப்படியே திருவிழா கணக்கா பண்ண போறோம்ல ஆமா கிறிஸ்துமஸ்க்கு அதான் ஊருக்கு கிளா வெட்டி அப்படியே விருது வச்சு அதிர்கிட்டம்பா நீ எங்க பேகும் கைமா எங்க கிளம்பிட்ட என்ன விஷயம் இதுல பாத்தினா ஒரு 10-15 பேர் சாப்பாடு வச்சுக்கிறோம்பா இன்னைக்கு நிறைய பேர் பாத்தினா இல்லாத பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேருக்கு சாப்பாடு இல்லை இன்னைக்கு இப்ப ரீசெண்டா பாத்துக்கிட்டு போயிடலாம் எவ்வளவு பேருக்கு சாப்பாடு இல்ல நிறைய குடும்பம்லாம் பாலா போயிடுச்சு அவங்களுக்கு ஒரு 20 பாக்கெட் சாப்பாடு வச்சுக்கிறேன் நம்மளால முடிஞ்சு இந்த கிறிஸ்துமஸ்ல ஏதாவது கொடுக்கலாமே அப்படின்னு தான் நான் கொடுக்க போறோம்பா பாருப்பா என்ன பண்ணிட்டு இருக்காரு ஏன்பா கிறிஸ்துமஸ்க்கு நீ சந்தோஷமா குடும்பத்தோடு செலிப்ரேட் பண்ண ஏதாவது சாப்பாடு சந்தோஷமா செலவு பண்ணுவோம் பைபிள் ஒரு வசனம் இருக்கு என்னது என்ன வசனம் தெரியுமா என்ன வசனம் இருளில் உள்ள ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டாரு ஒரு வசனம் இருக்கு என்ன இருளு வெளிச்சம் ஒண்ணும் புரியல எங்களுக்கு இது புரியுது புரியுது உங்களுக்கு புரியாதுன்னு தெரியும் ஒண்ணுமே இல்ல இருள் என்னது இருட்டு ஆமா இருட்டுல விட்டாங்க என்ன பண்ணுவேன் உனக்கு கண்ணு தெரியுமா ஐயோ தெரியாது ஆனா இன்னைக்கு எதுக்கு அது நம்ம பாக்குறோம்னு சொன்னா நிறைய பேர் பாத்தினா கணவரால் கைதுபட்ட நிறைய மனைவி இருக்காங்க இன்னைக்கு வந்து அடிமைதனப்பட்டு நிறைய மக்கள் இருக்காங்க அவங்களெல்லாம் முன்னேறவே முடியாது நம்ம வாழ்க்கை எப்படிதான் போவோம்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள நிறைய வேதனைகள் நிறைய கஷ்டம் இருக்கு ஆனா அப்படிப்பட்ட மனிதர்கள் ரொம்ப என்ன பண்ணும் போயிட்டு பார்த்து அவங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு கொடுத்துருக்கேன் இப்போ உங்க ஊர்ல போயிட்டு நீ கடா வெட்டுற விருந்து வைக்கிற எதுக்கு எல்லாம் சந்தோஷமா இருக்குதா நீ எதுக்கு நைட்ல போற பார்ட்டி பண்ற எல்லாம் ஜாலியா இருக்கும் ஆனா இதே சந்தோஷத்தை அப்படிப்பட்ட மக்களுக்கு நம்ம கொடுக்கும் போதுதான் அது உண்மையான கிறிஸ்துமஸ் ஆமால இந்த சாப்பாடு போய்ட்டு அவங்க கூட போறோம் சரி 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 தப்பா நிச்சயம் உங்களுக்கு நிக்க வச்சே பேசுங்க வீட்டுக்கு பேசலாமா வீட்டுக்குள்ள போலாம் நம்ம வீடு தான் இதோ எங்க பா போயிருக்கீங்க தான் வீடு நம்ம வீடு வாங்க இவ்வளவு பெரிய வீடா பாப்பா கடலோட கிருபப்பா இதெல்லாம் நம்மளால என்ன ஆகுதுப்பா சரி வா 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 வாங்கப்பா வாங்கப்பா உட்காரு ரகுசாமி உட்காரசாமில அப்புறம் தப்பா நினைச்சுக்காதீங்க வீட்டில் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே நல்லா தான் இருக்குது ஆமாம் ஆமாம் எப்பவுமே வந்தாங்க உட்காந்து ஜாலியாக பேசுவோம் நல்லா இருக்கும் அருமையாக இருக்கும் சரி அப்புறம் நம்ம அந்த கிறிஸ்மஸ் பற்றி பேசியிருந்தால உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் சாண்டா கிளாஸ் தெரியுமாப்பா ஆமா தெரியும் அதான்ப்பா கிறிஸ்மஸ் தாத்தா ஆமா கிறிஸ்மஸ் தாத்தா ஆமா ஆமா அவர் எதுக்கு வந்து சாக்லேட் குடுத்து கொடுத்து பண்றாருன்னா அப்போ ஒரு இருந்தார் பிஷப் நிக்கோலஸ் ஒருத்தர் அவர் என்ன பண்ணுவாங்களா இல்லாத ஜனங்களை பார்த்து அவங்களுக்காக அவரால் முடிஞ்சது ஏதோ ஒன்று கொடுப்பாராம் ஸோ அப்படி வந்தால் அந்த சாண்டா கிளாஸ் கிறிஸ்மஸ் தாத்தா சரியா இதுக்கு ஒன்று சொல்கிறேன் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னு தெரியுமா ஒரு ஜனங்களுக்கு இல்லாத ஜனங்களை அவங்க உணர்வை நம்ம புரிஞ்சுட்டு அவங்களுக்கு ஏதாவது நம்ம கொடுக்குறோம் பார்த்தியா அதில் கிடைக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயும் கிடைக்காது உண்மையா இல்லையா உண்மைதான்ப்பா நீ சொன்னது ஆமாப்பா 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 இவ்வளோ நாள் இதுதான் கிறிஸ்மஸ் நாங்கள் சரியாக தெரியாமல் இருந்தோம் எங்கள் ஃபேமிலி நாங்கள் சந்தோஷமாக தான் போதும் நாங்களே பண்ணால் எல்லாமே சாப்பிட்டா போதும் அப்படின்ட்டு இருந்தோம் இப்போ தான் எங்களுக்கு புரிஞ்சது தான் கிறிஸ்மஸ் இந்த வாட்டி நீ சொல்கிற மாதிரி நான் கிறிஸ்மஸை செலிப்ரேஷன் பண்ண போகிறேன் என்கிட்ட இருக்கிற இந்த வருஷம் செலிப்ரேஷன் பண்ணி நான் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி கிறிஸ்மஸை நான் நல்லா சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ண போகிறேன் சூப்பர் சூப்பர் சமையல் எப்பா நானும் குடியும்மா என்னப்பா திருவிழாலாம் இதுதான்ப்பா திருவிழா இப்படி பண்டிகை கொண்டாடணும்ப்பா இப்படி கொண்டாடுறதுதான்ப்பா உண்மையான பண்டிகை நானும் கொடுக்குறேன்ப்பா நம்ம கிறிஸ்மஸ் இப்போ இப்படி கொண்டாட போகிறோம்ப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் ரெண்டு பேர் சொல்லுது கண்டிப்பாக இதுதான் கடவுள் எதிர்பார்க்குறாரு நம்மக்கிட்ட ஆனால் உங்களை நான் கொண்டாடுவோம்னு சொல்ல நீங்கள் கொண்டாட செலிப்ரேட் பண்ணுங்கள் ஆனாலும் நிறைய பேர் இல்லாத இருக்காங்களா ஸோ அவங்களுக்கு கொடுத்துட்டு நம்மளும் செலிப்ரேட் பண்ணும்போது கடவுள் கண்டிப்பாகவே நம்மளை என்ன பண்ணுவார் நல்ல ஒரு நிலைமைக்கு எத்துன்னு போவார்ப்பா உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா இன்றைக்கி நிறைய பேர் தரங்கட்டு சீரழிஞ்சு ஒடுக்கப்பட்ட நிலைமையில் இருக்காங்களே அவங்க தரத்தை உயரத்துக்காக தான் நம்ம இயேசு சாமி தன் உசிரியே கொடுத்துருக்காருப்பா